அப்பா விடுங்கப்பா, டேய் செந்தில நீ மீனா கூட்டு உள்ள போ. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பதில் பதில் பேசிட்டே இருக்கேன். அப்பா அடிக்க வந்தா கையை பிடிக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க அப்பா என்ன அடிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லங்க, அது இங்க பாரு, தேவையில்லாம என்ன கோபப்பட வைக்காது மீனா. அப்புறம் நான் பேச மாட்டேன், என் கை தான் பேச. நிறுத்துறா, உன் கூட வாழ வந்த பொண்ணுகிட்ட குரல சுத்தி பேசுறத தப்புன்னு சொல்லிக்கிறீங்க. இந்த லட்சணத்துல மாடிக்க கையோங்கிற உழைச்சு புரியும் பாத்து. என்ன தயிர் இருந்தாலும் அந்த பிள்ளைய பார்த்து கையோங்க வேணியே. மாமா மாமா, பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சதே நீங்க அவரை கை வாங்கினதுக்காக தான் மாமா. செந்தில் உன்னை அடிக்க வந்ததுனாலதாமா? யாரா இருந்தாலும் சரிச்சுட்டுப்பா, அடிக்கிறது தப்புதான். செந்தில் அவரோட பையன், அவனை அடிக்கவோ கண்டிக்கவோ அவருக்கு உரிமை இல்லையா? கண்டிக்கல அத்த, ஆனா அடிச்சுதான் கண்டிக்கணும்னு இல்லல்ல. அதுவும் தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள, கல்யாணம் ஆன ஒருத்தர அவர் வைஃப் முன்னாடி வச்சு அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு இல்ல. சுத்தி சுத்தி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கது போல. மாமா பிரச்சனை பெருசாவும் போல இருக்கு, பெருசாவதுக்குள்ள ஏதாவது பண்ணு மாமா. எதுக்குடா ஏன் தலைய உருட்டவா, போடா. மாமா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மீனா, அப்பாவை எதிர்த்து பேசாத. நான் அவரை எதிர்த்து பேசலங்க, அடிக்கிறது தப்பு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் மச்சான் அதட்டுவாரு, எல்லாரும் கேட்டுக்குவோம். இப்ப எல்லாருமே பதிலுக்கு பதில் கத்த ஆரம்பிச்சாச்சு. யாரு நிறைய கத்துறாங்கன்னு ஒரு போட்டியே வைக்கலாம் போலயே. உனக்காக தானே அவர் சப்போர்ட் பண்ணாரு, அதுக்குள்ள ஏமா நீ சண்டைக்கு நிக்கிற? அத்த மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணது நல்லா புரிஞ்சுது, ஆனா அதை இவர் அடிச்சுதான் பண்ணணுமா? டேய் எங்க அப்பா என்ன அடிக்கிறாரு? வீடு ரொம்ப நல்லா இருக்கு.